அரபியன் ஃபுட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பீசஸ் வந்து அள்ளி ஊற்றிருக்காங்க, பீசஸ் வந்து நாங்கள் பெருசாக போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் இந்தியன் பிரியாணி இருக்குது, மந்தி அரபியன் மந்தி இருக்குது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் ஷார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம லக்ஷ்மாங்குடிக்கு தான் வந்திருக்கோம். லக்ஷ்மாங்குடியில் கல்ஃப் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். மெயின் ரோட்டில் சோலான் சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் ஷா ஆலிம் நகர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே ஃப்ரண்ட்டில் காம்ப்ளெக்ஸ்லேயே கல்ஃப் ரெஸ்டாரண்ட் வந்துருக்கு. இங்கே வந்து அரேபியன் ஃபுட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதனால் தான் நம்ம இன்றைக்கி இங்கே ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். இங்கே வந்து மத்தியானத்தில் மந்தியெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம வந்து மந்தியும் ஒரு நாளைக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இன்றைக்கி வந்து ஈவினிங் டிஷ்ஷஸ்லாம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபுல்லாக வந்து அரேபியன் ஸ்டைலாக இருக்குது அப்படின்னாங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து ரிவ்யூ எடுக்கிறதுலாம் வந்திருக்கோம். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலாம், அட்மாஸ்பியர் எல்லாத்தையுமே பார்க்கலாம், ஃபுட்லாம் வந்து ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவர் பண்ணலாம். டேஸ்ட் எப்படி இருக்குது அரேபியன் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம நிறைய ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ருக்கோம், பட் இந்த அரேபியன் டிஷ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி உள்ளர போய் நம்ம அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். லெட்ஸ் என்டர் இன்டு த கல்ஃப் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி கல்ஃபில் ஒர்க் பண்ணேன், ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இப்போ லீடிங் கேட்டரிங் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் இங்கே வந்து ஓப்பன் பண்ணோம். அந்த ஃபாரின் அரபியன் ஃபுட்டு எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. பிளான் பண்ணி செஞ்சோம், சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. நம்மளில் வந்து மெயினான ஃபுட்டு அப்படின்னு சொல்ல போனால் ஸ்பெஷல் ஃபுட்டு அப்படின்னு சொல்ல மந்தி மந்தி அண்ட் பிரியாணி. பிரியாணி நார்மல் இந்தியன் பிரியாணி இருக்குது, மந்தி அரபியன் மந்தி இருக்குது. ஈவினிங் டைம் கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன், நான் சைனீஸ் ஐட்டம், நான் ஃப்ரைடேஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆகிட்டுருக்குது. ரெண்டாவது வந்து என்னோடய சக்ஸஸ்ஃபுல்லுக்கு காரணம் என்னோடய ஸ்டாஃபு, என்னோடய செஃப்பு, எல்லோரும் என்னோடய ஸ்டாஃபு, இவங்க தான் என்னோட சக்ஸஸ் காரணம். நான் மட்டும் கிடையாது, ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணனால தான் இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஈவினிங்கில் வந்து கிரில் சிக்கன், எங்களோட கிரில் சிக்கன் வந்து ஜூஸியாக நல்லாயிருக்கும். அதான் சொல்லக்கூடாது, கஸ்டமர் சொல்லுவாங்க. எனக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஆர்டர்ஸ் என்கொயரி இருக்குது. மொத்தம் பல்க் ஆர்டர், அவுட்டோர் கேட்டிங், அதோட சின்ன சின்ன ஃபங்க்ஷனு, பார்ட்டிஸு, 30-40 people, 100 people, இது மாதிரி உள்ளதெல்லாம் செஞ்சு தான் கொடுக்குறோம். கல்ஃப் ரெஸ்டாரண்ட்ல என்னென்ன டிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து உட்காந்துருக்க இடம் மந்தி சாப்பிட்ற இடம், நிறைய பேர் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அதுக்கான கேபின் தான் இது வந்து, மந்தி கேபின். இங்கே வந்து நடுவில் மந்தி வச்சுட்டு ஒரு 4-5 பேர் நீங்கள் வந்து சுற்றி உட்காந்து சாப்பிடலாம். மத்தியானத்தில் மந்தி கிடைக்குது, பிரியாணி கிடைக்குது, எல்லாமே வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து நிறைய ஸ்பெஷலான அரேபியன் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்னென்ன டிஷ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் ஐட்டத்துலேருந்து ஆரம்பிப்போம். சிக்கன் டிக்கா வந்து கொடுத்துருக்காங்க, சில்லி டிக்கா. அப்படியே வந்து ரெட் கலரில் சூப்பராக தகதகன்னு இருக்கும். டிக்கானாலே உங்களுக்கு தெரியும், கம்பியிலலாம் குத்தி அப்படியே அடுப்புக்குள்ளே வச்சு எடுப்பாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மின்ட் சாஸு மைனஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. மைனஸ் அப்படிங்கிறது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் தயிர்னு சொல்லுவேன். ஸோ மைனஸ் கப்பை வந்து நம்ம அப்படி கவுத்தோம் அப்படின்னா அது வந்து கீழே விழுவாது, அதுதான் வந்து மைனஸு. ஸோ அதுக்கு வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. பட்டர் நான் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல் கிரில் சிக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து குப்பூஸ் இருக்குது, வந்து கிரில் வாங்கும்போது அவங்க வந்து குப்பூஸ் சேர்த்து தருவாங்க. இதுக்கும் வந்து நமக்கு மின்ட் சாஸும் மைனஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா டிராகன் சிக்கன் தான். முழு முழு பட்டை மிளகாயெல்லாம் போட்டு பண்ணுறதுனால நல்லா சுறுசுறுன்னு காரம் இருக்கும் போல் இருக்கு. ஒரு நூடுல்ஸ் ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க, பிளேட் ஷவர்மா. இது வந்து ஸ்பெஷல் ஷவர்மா அப்படின்னு ஒன்று இருக்கு. சிக்கனோட குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதான் வந்து இந்த ஸ்பெஷல் ஷவர்மா அப்படிங்கிறது. சாலட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஃபைனல் டச்சப்புக்காக. சாலட் ஐட்டம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா செரிக்கும். அடுத்தது நம்ம லக்ஷ்மாங்குடி ஃபேமஸ் பரோட்டா தான் வந்து நம்ம லக்ஷ்மாங்குடியில் எங்கேனாலும் ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கான கிரேவி, அதுக்கப்புறம் வந்து பரோட்டா. லக்ஷ்மாங்குடி பரோட்டா அப்படின்னாலே ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சின்ன வயசுலேருந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன், ஏன்னா மன்னார்குடிக்கு பக்கத்து ஊர் தான் வந்து லக்ஷ்மாங்குடி. நான் அடிக்கடி இங்கே வருவேன், ஈவன் என்னோடய ரிலேட்டிவ் ஹோம்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதனால் நான் இங்கே வந்து சாப்பிட்ருக்கேன். சிக்கன் பெப்பர் கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். இங்கே நம்ம கல்ஃப் ரெஸ்டாரண்ட்டோட ஒரு சிக்னேச்சர் அப்படின்னே சொல்லலாம். நல்ல கன்சிஸ்டன்சி, நல்லா திக்காக சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. பீசஸ்லாம் கூட உள்ளர வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. வாசனையே வந்து அள்ளுது. இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே ட்ரை பண்ணாத ஒரு ஐட்டம் அப்படின்னா செட்டிநாடு சூப்பு தான். உலர வந்து சிக்கன் வந்து அப்படியே பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டினரி ஷவர்மாவும் வந்து கொடுத்துருக்காங்க, ரோல் ஷவர்மான்னு நம்ம சொல்லுவோம்ல, மாதிரி ரோல் ஷவர்மாவும் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா லென்த்தாக பெருசாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது வரைக்கும் நான் அது
சூப் வந்து சாப்பிட்டதே இல்லை. சூடாக இருக்குது. ஆக்சுவலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல. சிக்கனை வந்து நம்ம தனியாக சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல ஒரு பெப்பரியான ஃப்ளேவர், கொத்தமல்லி ஃப்ளேவர்லாம் உள்ளே வந்து இறங்கியிருக்கு. சிக்கனில் எந்த மசாலாவும் போடாமல் லைட்டாக உப்பு சேர்த்து அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து செட்டிநாடு ஐட்டம் போட்டிருக்கு. செமையான டேஸ்ட்டு. ஒரு சிக்கன் வந்து பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுமாரி வந்து இது பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு. எந்த டிஷ்ஷு நீங்கள் சாப்பிட வந்தீங்க அப்படின்னாலும் இந்தமாரி ஒரு சூப்பை வந்து ஸ்ட்ராட்டராக வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு வந்து செம்மையாக இறங்கும். நம்ம வந்து டிஷ்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபேவரட்டான ஷவர்மா. ஷவர்மாவில் வந்து பிளேட் ஷவர்மா கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்பெஷல் ஷவர்மா கொடுத்துருக்காங்க. நிறையா ஸ்டஃபிங் வந்து வச்சுருக்காங்க. அந்த குப்பூசை நல்லா பிச்சுட்டு அதை வந்து சேர்த்து சாப்பிட்ணும். இப்படி வந்து எடுத்துக்கிட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது பிளேட் ஷவர்மா. இதோட குவான்டிட்டி வந்து தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு குவான்டிட்டி இருக்குது. மைனஸை வந்து அள்ளி ஊற்றிருக்காங்க. மைனஸும் வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிக்கா ட்ரை பண்ணலாம். டிக்கா அப்படிங்கிற கம்பியிலலாம் சிக்கனை குத்தி அதை வந்து தந்தூரி அடுப்புக்களை வச்சு ரெடி பண்ணுவாங்க. பீசஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். டிக்காவை வந்து ஆக்சுவலாக மைனஸில் தொட்டு சாப்பிட்லாம், க்ரீன் சாஸில் தொட்டு சாப்பிட்லாம். சிக்கனோட டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குறதே இந்த லெமன் தான். மின்ட் சாஸில் வந்து நல்லா டிப் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இதில் டிக் ஐட்டம் நீங்கள் சாஃப்ட் ஐட்டம் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே இந்த மின்ட்ரி சாஸ் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எல்லா பீசஸும் உள்ள போயிடும். மைனஸில் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த லெமன் டேஸ்ட்டு, அந்த மைனஸ் டேஸ்ட்டு, அப்படியே அந்த சிக்கன் டேஸ்ட்டு எல்லாம் வந்து அப்படியே சரளமாக வாய்க்குள்ள சூப்பராக ஒரு டான்ஸ் ஆடுது. எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு. வந்து இப்போ பட்டர் நான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பட்டர் போட்டு செஞ்சுருக்காங்க. நான் ப்ரிப்பரேஷன் பார்த்தேன், டக்கு 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 டக்குன்னு அப்படியே அடித்து ஒட்டி அப்படிலாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம சைட் டிஷ்ஷாக சிக்கன் பெப்பர் கிரேவி இருக்குல்ல, அதில் வந்து தொட்டு சாப்பிட போகிறோம். ஒன் ஆஃப் த சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொன்னாங்க. நல்ல திக்காக பீசஸ்லாம் பெருசாக போட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. எந்த டிஷ் வாங்கினீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் சைட் வாங்கலாம். இவன் நீங்கள் புரோட்டா வாங்கினீங்க அப்படின்னாலும் இதை வாங்கிக்கலாம். நூடுல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னாலும் இதை வந்து வாங்கிக்கலாம். ரைஸ் ஐட்டம் வாங்குறீங்க அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் சைட் டிஷ்ஷாக வாங்கிக்கலாம். அப்படியே டேரெக்டாக இதில் வந்து தொட்டு சாப்பிட்லாம். ரைட். இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பீசஸ் வந்து நாங்கள் பெருசாக போடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸாக இருக்குது உள்ளர. பெப்பர் டேஸ்ட் வந்து நல்லா தெரியுது. உள்ளர போட்டிருக்கிறது செமையாக வெந்திருக்கு பார்க்கும்போதே. லெட்ஸ் ட்ரை திஸ் சிக்கன் டூ. கிரேவி சிக்கன், குழம்பு சிக்கன், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த குழம்போட கிரேவியோட டேஸ்ட் வந்து இருக்கும் உள்ளர. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இங்கே வந்து என்ன டிஷ் வாங்கினீங்க அப்படின்னாலும் இந்த சிக்கன் பெப்பர் கிரேவி வந்து சைட் டிஷ்ஷாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. ஃபேபுலஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம டிராகன் சிக்கன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். தனித்தனியாக ஸ்டிப் ஸ்டிப்ஸாக கட் பண்ணி போட்டு மசாலா போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க. நல்ல காரத்துக்கு கேப்சிகம் மாதிரி முழு பட்டை மிளகா இது எல்லாமே வந்து ஆட் பண்ணுறாங்க. நல்ல கலர்ஃபுல், ஒரு டெலிஷியஸான ஒரு லுக்கு. நமக்கு பார்த்தோன்னே ஒரு டிஷ்ஷை வந்து சாப்பிட்ணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு லுக்கு. ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிட வைப்போம். அதுக்கப்புறம் வந்து மைனஸில் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். லைட்டாக அப்படியே லைட்டாக ஒரு ஸ்வீட்டோட அந்த காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக சூப்பராக செஞ்சுருக்காங்க. நல்ல ஜூஸியாக இருக்குது. சிக்கன் வந்து பக்காவாக வந்துருக்கு. தனியாக பொரிச்சிருக்கிறதோட அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தெரியுது. சிக்கனோட ஃப்ளேவர் வந்து ஆனியனில் இறங்கியிருக்கு. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்டிப்பை நம்ம வந்து மைனஸில் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். டிராகன் சிக்கன் யாரும் மைனஸில் தொட்டு இருக்கேன் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் செமையான ஒரு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா டிராகன் சிக்கன் வாங்கி இந்த மாதிரி மைனஸும் கூட வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். லக்ஷ்மாங்குடி பொறுத்த வரைக்கும் பரோட்டா வந்து ஃபேமஸ் அப்படின்னு. பரோட்டா வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். டேன் 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 டேன். இவ்வளோ பெரிய பரோட்டா. இதுக்குன்னு ஒரு கிரேவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரேவியில் தொட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். பரோட்டா வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும். இங்கே முட்டை பால் இந்த மாதிரிலாம் நிறையா போட்டு அடிக்கிறாங்க சரிங்களா. ரைட். ஆக்சுவலாக பரோட்டா கொடுக்கறத வந்து சால்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அமையான ஒரு டேஸ்ட், ஒண்டர்ஃபுல் டேஸ்ட். எப்படின்னா இந்த நாக்கில் போய் நிற்கும்னு சொல்லுவாங்களே இந்தமாரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலிக்காக 20 பரோட்டா 30 பரோட்டா அந்தமாதிரி வாங்குறீங்க அப்படின்னா இந்த சிக்கன் கிரேவி வாங்கிட்டீங்க அப்படின்னா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இட்ஸ் ரியலி குட். செம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்த நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸுக்கு வந்து நீங்கள் எதையும் சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடவே வேண்டாம். என்றைக்குமே ஸ்பூன்லலாம் சாப்பிட்டதே இல்லை, அதனால் ஸ்பூனை தூக்கி தனியாக வச்சுருவோம். ஆக்சுவலாக இது வந்து ப்ரான் நூடுல்ஸ். ராலில் நூடுல்ஸ் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம வந்து சிக்கன் சாப்பிட்ருக்கோம், எக் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கோம், வெஜ் நூடுல்ஸ் சாப்பிட்ருக்கோம். ப்ரான் நூடுல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் தான். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக தான் இருக்கும், பட் இதில் பொறிச்சு போட்டிருக்க ப்ரானை வந்து ப்ரான் 65 ஆக்கி இதில் வந்து பொறிச்சு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த ப்ரானையும் அப்படியே லைட்டாக அப்படி சேர்த்து ப்ரான் நூடுல்ஸ்னால வந்து சாப்பிட்டதில்லை. ரியலி ரியலி குட் டேஸ்ட். நல்லாயிருக்கு, வித்தியாசமாக இருக்குது. ப்ரானை வந்து 65 போட்டிருக்காங்க சரிங்களா. ஆனால் வந்து 65 மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது.
சூப்பர் 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 அமேசிங். ஒரு மந்தி ஸ்பேஸில் வச்சுக்கிட்டு இவ்வளோ ஐட்டம் சாப்பிட்றதுக்கு ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷவர்மாவுக்கு போவோம். ஷவர்மா அப்படின்னாலே நமக்கு வந்து ரோல் தான் தெரியும். நீங்கள் வந்து பிளேட்டும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரோல் ஷவர்மாவை ஆக்சுவலாக அப்படியே நம்ம உள்ளேருந்து இந்த ரோலை எடுத்துருவோம். ஆக்சுவலாக இந்த பிளேட் ஷவர்மாவில் சிக்கனோட குவான்டிட்டி வந்து நிறையா இருந்துச்சு. இந்த ரோல் ஷவர்மால முட்டைக்கோசோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியுது. நல்லா நறுக்கில் இருக்குன்னு கடிப்படுதுன்னு சொல்லுவோம்ல, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். ஸ்பெஷல் அப்படின்னு வாங்கினீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு சிக்கனாகவே இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் ஷவர்மா அப்படிங்கிறது. ரைட் 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 ரைட். வி கேம் டு கன்க்ளூஷன் அண்ட் ஃபைனல். இந்த ஒரு இடத்துக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு ஃபேவரட்டான கிரில் சிக்கனை வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஒரு கோழியை வந்து ரெண்டாக வச்சிருக்காங்க. லெக் பீஸ்லேருந்து ட்ரை பண்ணலாம். நம்மளுடைய ஃபேவரேட் அப்படின்னாலே லெக் பீஸ் தான். ஸோ லெக் பீஸை சாப்பிட்றதுக்கு நமக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜியை நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். கோழி கழுத்தை பிடிச்சி தூக்கி நம்ம வந்து லெக் பீஸை மட்டும் தனியாக பிச்சு எடுக்கணும். லெக் பீஸ் மட்டும் தான் தனியாக எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணி. ஓகே, நமக்கு கிரில்லில் லெக் பீஸை தனியாக பிச்சு எடுத்துட்டோம். வாட் அவர் பியூட்டிஃபுல் டேஸ்ட், நல்ல ஜூஸியாக இருக்குது. வாவ் வாவ் வாவ், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது மேலே வந்து அப்ளை பண்ணுற மசாலா சூப்பராக இருந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் பக்குவத்தில் வந்து அடுப்புலேருந்து வெளில எடுத்துட்டாங்க. மின்ட் சாஸும் வந்து கொடுத்துருக்காங்க. குப்பூஸ் குள்ளர இந்த சிக்கனை வந்து சுற்றி அப்படியே இந்த மின்ட் சாஸில் அப்படி நினச்சி வந்து சாப்பிட்டுட்டோம். வாவ், எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட். எல்லா ஐட்டத்தையும் ட்ரை பண்ணியாச்சு. என்னோட சஜஷன் இங்கே வந்தீங்க அப்படின்னா என்னென்னா, ட்ராகன் சிக்கனும் இந்த பெப்பர் கிரேவியும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாலட் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல செரிமானம் ஆகும் அப்படின்னு. ஈவன் அந்த தக்காளி தான் எப்படி ரோஜாப்பூ மாதிரி கட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. செமையான கட்டிங் இது. அப்படியே மிளகா பொடி தூவிருக்காங்க. குக்கும்புரை மட்டும் எடுத்து வெள்ளரிக்காய் ஃபைனல் டச்சப். இதோட டெக்கரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக இல்லை, ஒரு பச்சை மிளகாய் எண்ணிட்டு விட்டு வச்சு. பச்சை மிளகாயெல்லாம் சாப்பிடாதீங்க, அவ்வளோதான் வயிறு டமால் ஆயிரும். ஸோ லெமன்லாம் வச்சுருக்காங்க. புளிஞ்சு விட்டு அப்படியே சாப்பிட்டீங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் வழக்கம் போல் நான் சாப்பிட்டு தான் இங்கேருந்து கிளம்புவேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். இது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர், ஸ்டே டியூன், பை. அந்த மைனஸ் அண்ட் சிக்கன் டேஸ்ட் யார் அது ஷூட்டிங் விட்டு பார்க்குறா? கம்பெனி சீக்கிரட் வெளில, கம்பெனி சீக்கிரட் வெளில தெரிஞ்சிடும் ப்ரோ. நீ விட்டாரா?